விசுவாசம் லாவண்யா நான் உங்களுடைய லாவண்யா இந்த உலகத்திலே பெஸ்ட் ஜீவன் மனுஷன் கிடையாது நான் இத என் நெஞ்சில் ஏறினாயே என் வாழ்வில் நீ மாற்றினாய் நம்மளுடைய யூடியூப் சேனல்ல நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பெட் லவர்ஸ் தான் நிறைய பேர் இருக்கீங்க சோ பெட் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் நிறைய போடுங்கக்கா அப்படின்னு வந்து கேட்டிருந்தீங்க சோ அதனால இன்னைக்கு நம்ம பாசமான மண் நம்ம மதுரை மண்ணுக்கு வந்திருக்கோம் சோ மதுரையில வந்து பாத்தீங்கன்னா கடச்சனேந்தல்ல கிருபா நாய் பண்ணையில தான் வந்துட்டு இருக்கோம் பிரீட்லாம் வச்சிருக்காங்க சோ எப்படி குவாலிட்டில வந்து கொடுத்துட்டு இருக்காங்க என்ன மாதிரி கலர்ஸ் வெரைட்டிஸ்ல கிடைக்குது சோ என்ன மாதிரி முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா சோ அதோட பிரைஸ் ரேஞ்ச்லாம் என்ன மாதிரி இருக்கு அப்படி சொல்லி வாங்க உள்ள போய் பார்க்கலாம் மக்களே சோ டாக் அப்படினாவே நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் சோ எங்க வீட்லயே ஒரு டாக் வந்துட்டு இருக்கு சோ இப்போ என் கையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம கியூட்டான ஒரு டாக் இருக்கு சோ இப்போ நம்ம பாசமான நம்ம மதுரை மண்ணல தான் வந்துட்டு இருக்கோம் சோ கடச்சனேந்தல் அப்படிங்கற ஒரு பகுதியில் கிருபா நாய் பண்ணை அந்த இடத்துல தான் இருக்கோம் சோ அண்ணா தான் வந்து இதோட உரிமையாளர் வணக்கம் நான் நல்லா இருக்கீங்களா வணக்கம்ப்பா வணக்கம் நல்லா இருக்கேன் உங்க பேர் சொல்லுங்க உதயா உதயா அண்ணா சூப்பர் நா சோ எத்தனை வருஷமா இந்த பெட்ஸ் இந்த பண்ணை வச்சிருக்கீங்க இது 40 வருஷமா இருக்குப்பா 40 வருஷம் பண்ணை இது 1980ல ஆரம்பிக்கப்பட்டது இது அப்பாவால தாத்தாவாலயா ஆமா இல்ல அப்பாவால ஆரம்பிக்கப்பட்டது ஓகே ஓகே ஆமா அதனால 40 வருஷம் பண்ணது ரன்னிங்ல இருக்குது இப்போ நம்ம இங்க வந்து பாத்தீங்கன்னா டாக் ஃபார்ம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு நாய்களுக்கான பண்ணை இதுதான் நாங்க வச்சிருக்கோம் ஆமா இங்க நாங்க வந்து ப்ரீட்னு பாத்தீங்கன்னா ஒரு 15 ப்ரீட் வரைக்கும் நாங்க வச்சிருக்கோம்ப்பா என்னென்ன ப்ரீட்லாம் வச்சிருக்கீங்க நாங்க வச்சிருக்கிற மேல் அண்ட் ஃபெமில லேப்ரடார் வச்சிருப்போம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா டால்மேஷன் இருக்கு சிப்பி பாறை நம்ம இந்தியன் ப்ரீட்ல வந்து சிப்பி பாறை வச்சிருக்கோம் அப்புறம் ராட்வைலர் இருக்கு ஜெர்மன் ஷெப்பர்ட் வச்சிருக்கோம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காக்கர் ஸ்பானியல் வச்சிருக்கோம் பக் வச்சிருக்கோம் இந்த மாதிரியான வகைகள் எல்லாமே எங்ககிட்ட உண்டுப்பா வந்துட்டு நம்ம ஃபார்ம்ல என்னென்ன ப்ரீட் என்னென்ன குவாலிட்டில வந்துட்டு கிடைக்குது சோ ஒவ்வொன்னு ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்ல இப்ப லேப்ல எல்லாம் நிறைய வெரைட்டிஸ் இருக்கும் இல்ல ஆமா சோ ஒவ்வொன்னுலயே என்ன வெரைட்டிஸ் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுயா வெரைட்டிஸ்ன்றது எப்படினு கேட்டிங்கன்னா ஒரு ரெண்டு டைப்பான டாக்ஸ் இப்ப அவேலபிளா குடுக்குறோம் ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்கன் டைப்னு சொல்வோம் முகம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு கொஞ்சம் ஒரு ஊசி மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்ன முகமா இருக்கும் ரெண்டாவது டைப்பு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் அதாவது நம்ம வந்து இங்கிலாந்து டைப்பில் கொடுப்போம் பிரிட்டிஷ் லைனேஜ்னு சொல்லுவோம் அந்த பிரிட்டிஷ் லைனேஜ்ன்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் சைஸ் பெருசாக இருக்கும் ஹெட் சைஸ் பெருசாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறத இதுதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்குதுப்பா ஓகேண்ணா ஸோ இப்போ நம்ம ஜெர்மன் செஃபோர்ட்ல எல்லாம் என்னென்ன கலர் வெரைட்டிஸ்ல கிடைக்குது நமக்கு செஃபோர்டு கலர்ஸ் வந்து பிளாக் அண்ட் டேன் சொல்லுவோம்யா பிளாக் அண்ட் டேன்னா அந்த கருப்பு இந்த இந்த கோல்டு கலரில் இருக்கிறது தான் அந்த பிளாக் அண்ட் டேன் சொல்லுவோம் இது போக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளாக்ல செஃபோர்டு இருக்கு ஒயிட்ல இருக்கு நிறைய கலர்ஸ்ல ஒரு 6 கலர்ஸ்ல கிடைக்கும் செஃபோர்டு இதுக்கு மெயின்டைன்லாம் எப்படி இருக்கும் மெயின்டெனன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதாவது கொஞ்சம் கேர் எடுத்து குட்டியை மட்டும்தான் பார்க்கணும் குட்டிகள்ங்கிறது பார்த்தீங்கன்னா பிறந்து ஒரு 30 நாள் ஆனது தான் கணக்கு அதுலேருந்து ஒரு 100 நாள் வரைக்கும் கொஞ்சம் கேர் எடுத்து பார்க்கணும் ஏன் அப்படின்னா அம்மாக்கிட்டேருந்து பிரிக்கிறோம் இம்யூனிட்டி பவர் வந்து கம்மியாகும் ஏன்னா மதர் ஃபீட்ல வந்து இம்யூனிட்டி லெவல் கூட இருக்கும் கம்மியாகும் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நல்லது கெட்டது தெரியாது பப்பீஸ்க்கு போயிட்டு ஒரு பேப்பரை சாப்பிட்ருவாங்க இல்லை கடை வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு அன்வான்ட் திங்ஸை வந்து சாப்பிட்ருவாங்க லிக் பண்ணிடுவாங்க அதனால் அவங்கள மட்டும் ஒரு 100 டேஸ் ஒரு 3 வேக்சின் இல்லைன்னா 4 வேக்சினேஷன் கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் அவங்கள கிளியராக பார்த்துக்கணும் ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சேல்ஸுக்கு கொடுக்கும்போது ஒரு வேக்சின் போட்டுருவீங்களாண்ணா டேஸ் மேக்ஸிமம் வந்துட்டு அந்த பப்பி டிப்பின்னு ஒன்று சொல்லுவோம்ப்பா அந்த இம்யூனிட்டிக்காண்டி நாங்கள் வந்து அதை இது பண்ணுவோம் அது கம்பல்சரியாக போட்டு தான் கொடுப்போம் அதுக்கு மேலே உள்ளதெல்லாம் கஸ்டமர் பார்த்துக்கணும் நாங்கள் அதை சொல்லி தான் சொல்லுவோம் இத்தனை டேஸில் கொடுக்குறோம் இந்த இது பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுப்போம் அவங்க தான் அதை பார்த்துக்கணும் ஓகே இப்போ ஜெர்மன் செஃபர்லாம் மேல் ஃபீமேல் எவ்வளோ ரேட்டுக்கு நான் போய்கிட்டு இருக்கு ஒரு குவாலிட்டியை பொறுத்து இருக்குது இதிலே ரெண்டு வகையான குவாலிட்டி தரலாம் பேப்பர் குவாலிட்டின்னு சொல்லுவோம் பேப்பர் இல்லாமல் பெட் குவாலிட்டின்னு சொல்லுவோம் பேப்பர் குவாலிட்டியிலேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷோ குவாலிட்டின்னு ஒன்று இருக்குது அது வந்து ஷோ பண்ணுறவங்களோட லைனு இப்போ வீட்டில் வளர்க்குறதுக்கு அந்த மாதிரி பொருள் தேவையில்லை நார்மல் பெட் குவாலிட்டியே போதும் அதில் வகை இருக்குது சிங்கிள் கோட்டுன்னு சொல்லுவோம் புஷ் கோட்டுன்னு சொல்லுவோம் லாங் கோட்டுன்னு சொல்லுவோம் இதெல்லாம் நாங்கள் பிரித்து சொல்லுவோம் இப்போ மினிமம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷெஃபர்டு குட்டிஸ் ஒரு 10,000லேருந்து 20,000க்குள்ளே நல்ல குவாலிட்டி பப்பீஸ் நாங்கள் கொடுத்துறோம் ஆமாம் ஆமாம் இது வந்து ஒவ்வொரு அந்த ஃபாதர் மதர் லைனேஜை பொறுத்து மாறும் ஆமாம் அந்த மாதிரி இருக்கு ஸோ இப்போ பீகிள் குட்டிலாம் வந்து அதோட குவாலிட்டி எப்படி இருக்கணும்னா பீகிள் ஆ பீகிளோட குட்டீஸ் வந்து அதாவது பொதுவாக நிறைய பேர் வந்துட்டு
நல்ல ப்ரீடரை கான்டாக்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். எல்லாராலையும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வாங்க முடியுமான்னா கண்டிப்பாக முடியாது. போகிற இடத்துல லெட்டர்மெண்ட் ஆயிருக்கும், அவங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் அன்னோன் பர்சன் அலோவ் பண்ண மாட்டோம்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நீங்கள் ஃபாதர் மதர் பார்க்க முடியாது. ஏன்னா அங்கிட்டு கஸ்டமர் என்ன சொல்கிறாங்களோ அதை தான் நாங்கள் கேட்கணும். அப்படிங்கிறப்போ இப்போ ஒரு பீகிளெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மார்க்கிங் பீகிள்லேயும் ரெண்டு கலர்ஸ் இருக்குப்பா. ட்ரை கலர் இருக்குது, டபுள் கலர் இருக்குது. ட்ரை கலருங்கிறது பார்த்திங்கன்னா ரெட்டு பிளாக்கு ஒயிட்டு அப்படி வரும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டபுள் கலரில் லெமன் அண்ட் ஒயிட்டுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி கலர்ஸ்லாம் வரும். ஸோ இதெல்லாம் பீகிளில் உள்ளது. ஸோ பீகிளோட ப்ரைஸ்லாம்னா ப்ரைஸ் ரேஞ்சு இப்போ கொஞ்சம் இந்த லாக்டவுன் ஆஃப்டர் லாக்டவுனுக்கு அப்புறம் கொஞ்சம் ப்ரைஸ் ரேஞ்சு கூட இருக்குது. ஒரு 23,000 28,000 பார்க்கலாம். இதில் கேசி வித் அவுட்னு ரெண்டு டிஃப்ரெண்ட் இருக்குது. எல்லாமே நல்ல ப்யூர் குவாலிட்டியில் வந்து குவாலிட்டிஸ் வந்து அதான் நிறைய இருக்குதுப்பா. இது வந்து ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி அவங்கவுங்களுக்கு புரிந்த மாதிரி தான் அவங்க சொல்லணும். குவாலிட்டிங்கிறது எதை பேஸ் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. ஃபாதர் மாதிரி பேஸ் பண்ணுறதா, பப்பீஸை பேஸ் பண்ணுறதா, ரேட்டை பேஸ் பண்ணுறதா, இப்படிலாம் கிடையாது. அந்த அன்னைக்கு என்ன விலை நிலவரமோ அதுக்கு தகுந்தாப்புல பீஸ் கொடுப்போம். கஸ்டமருக்கும் தெரியும், டீலருக்கும் தெரியும், அவங்களுக்கு தகுந்தாப்புல கொடுப்போங்க. ஓகே ஓகேண்ணா. இப்போ வந்துட்டு இந்த டாக் வெரைட்டிஸ்லேயே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கர கெத்தா பயங்கர கார்டிங்காக இருக்கிற டாக்னா ராட்வீலர் அப்படின்னு வந்து சொல்லணும். ஸோ நிறைய பேர் அந்த கெத்துக்காகவே வந்துட்டு வாங்குறாங்க ராட்வீலர். ஸோ ராட்வீலர் பப்பி நம்ம கிட்ட வந்துட்டு எப்படின்னா அந்த குவாலிட்டி எப்படி கண்டுபிடிச்சி வாங்குறது? ராட்வீலர்லேயும் ரெண்டு டைப் இருக்குப்பா. ஒன்று ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும், அது பார்த்தீங்கன்னா யூரோப் ஸ்டைலில் இருக்கும். அது ஒரு டைப் ஆஃப் இருக்கும். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா பியோர் ஜெர்மன் டைப்பில் வரும். ஜெர்மன் டைப்பில் இருக்கிறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கலர்ஸ் வந்து வித்தியாசமெல்லாம் கிடையாது, பிளாக் அண்ட் டேன் தான். இந்த கருப்பு அந்த கோல்டு கலரில் தான் இருக்கும். இன்னும் ஒன்று பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாகவே இருக்கும், அதுதான் அந்த ஷோவுக்கெலாம் ஏற்றுவாங்க. அந்த டைப்பு பப்பீஸ்லாம் வந்து எபோவ் 35,000 அந்த ரேஞ்சில் வந்துடும். அது வந்து பார்த்தீங்கன்னா அது ஃபாதர் மதர் லைனேஜ் ஃபாரின்லேருந்து இம்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இம்போர்ட் பண்ண ஃபாதர் மதருக்கு பிறந்த மாதிரியான பப்பீஸாக இருக்கும். அந்த அதுக்கு பேப்பர்ஸ் கொடுக்குறது இப்படி ஒரு டைப் வரும். அது 35,000 1.5 lakh வரைக்கும் பப்பி இருக்குது. நார்மல் பப்பீஸை பொறுத்தளவுக்கு 10,000 20,000 அந்த மாதிரி. அந்த ஃபாதர் மதர் அந்த லைனேஜை பொறுத்து பப்பீஸ் மாறும். ராட்வீலர் எப்படின்னா டாய் ப்ரீடா இல்லை வந்து அதோட கேரக்டர் எப்படி இருக்கும்? ஒர்க்கிங் ஸ்டைலு, ஒர்க்கிங் டைப் தான் அது. ஆக்சுவலாக ஸ்டாண்டர்ட் சைஸ் தான் அது. அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம லார்ஜ் ப்ரீடு ஸ்மால் ப்ரீடு அப்படின்றப்ப அது ஸ்டாண்டர்ட் சைஸில் தான் இருக்கும். அதை எப்படின்னு சொல்கிறது, அது ஒரு ஒன் மேன் டாக். ஒரு ஆளை வந்து ரொம்ப லாயலாக வச்சுக்கும், அவங்க தான் அதை வந்துட்டு ட்ரெயின் பண்ணணும், அவங்க தான் அதை வேலை அப்படின்னு இல்லாமல் ஆரம்பத்தில் குட்டி எடுக்கிறப்பயே நம்மளோட டேஸ்ட்டுக்கு தகுந்தாப்புல பப்பீஸை வளர்த்துக்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு கொடூரமான இதெல்லாம் கிடையாது. நம்ம மிஸ்ஹேண்ட்லிங் நம்ம தவறான புரிதலும் தவறான இதுவும் தான் அதை வந்து இது பண்ணுமே தவிர, பொதுவாகவே எந்த டாகாக இருந்தாலும் பசியில் வச்சுக்கவே கூடாது. அதுக்கு தேவையான சாப்பாடை கரெக்டாக நீங்கள் நிறையா கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அட்லீஸ்ட் அளவாவது கொடுத்துடணும், அந்த டைமிங்க்கு கொடுத்துடணும். ரொம்ப காக்க வைக்கக்கூடாது எந்த டாகாக இருந்தாலும் சரி. ஏன்னா பசி மனிதனுக்கே பொறுக்க முடியாத ஒரு விஷயம், அப்போ டாக் எப்படி பொறுக்கும்? இப்போ நம்மளாம் வாயில் நம்ம கேட்டுருவோம், எனக்கு பசிக்குது எனக்கு இது கொடுங்கன்னு சொல்லுவோம். டாக் குலைக்க செய்யும், கத்த செய்யும், இந்த மாதிரி தான் செய்யும். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு நேட்டிவ் ப்ரீட்ஸும் வந்துட்டு ரொம்ப லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ நம்மக்கிட்ட நேட்டிவ் ப்ரீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிப்பிப்பாறை வச்சுருக்கோம். சிப்பிப்பாறை இருக்குப்பா, கோம்பை இருக்குது, ராஜபாளையம் காமிச்சிருப்பேன். கன்னி வந்து எங்களை பொறுத்தளவுக்கு கன்னி கோம்பை ரெண்டுமே அந்த கலர்ஸை வச்சு தான் நாங்கள் பார்ப்போம். சாரி, கன்னியும் சிப்பிப்பாறையும். சிப்பிப்பாறை நம்மள்கிட்ட ஒரு ஸ்டட் மேல் வச்சுருக்கிறேன், அதனால் வந்துட்டு நம்மள்கிட்ட இங்கே நிறைய வெளியே அவுட்டர்லேருந்து வந்துட்டு ஸ்டட்டிங் காண்டி வருவாங்க. ஆமாம், அதுக்காண்டி வருவாங்க. நேட்டிவ் ப்ரீட்ஸ்லாம் எவ்வளோ ரேஞ்ச்லேருந்து கொடுத்துட்ருக்கீங்க? 6,000 இருக்குது. கோம்பை பப்பீஸ் வந்து மேல்னால் ஒரு 8,000, ஃபீமேலாக இருந்துச்சுன்னா ஒரு 6,000 அந்த ரேஞ்சில் கொடுக்குறோம். நல்ல குவாலிட்டிஸு, நல்ல மார்க்கிங் உள்ள பப்பி தரும். பழைய ஓல்டு ஸ்டைல் கோம்பை இருக்கானா இல்லை, பட் ஆனால் அந்த கலர்ஸு ஓரளவுக்கு அதில் மேட்ச் ஆகிற மாதிரியான பொருட்கள் தான் நம்மள்ட்ட இருக்கும். அதனால் பண்ணி கொடுக்கும். இப்போ ஒரு சிலர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ ஒரு சிலர் இப்போ ஃபார்முக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், ஸோ அந்த ப்ரீடர்ஸ் வந்துட்டு ஒன்லி இன்கம் மட்டும்தான் பார்க்குறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் உங்களை நம்பி உங்ககிட்ட வரக்கூடிய கஸ்டமர்ஸுக்கு ஸோ என்ன மாதிரிலாம் அட்வைஸ் பண்ணுவீங்க? அதாவது இங்கே வந்துட்டு இந்த எப்படி சொல்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, யாருமே இங்கே வந்துட்டு ஒரு தனிப்பட்ட விருப்பத்துக்காகலாம் எந்த ஒரு பொருளும் கிடையாது. கஸ்டமரோட விருப்பத்துக்கு ஏற்றாப்புல தான் நாங்கள் கொடுக்குறோம். நான் தனிப்பட்ட முறையில் வச்சுருந்தேன்னா அந்த வியாபாரத்துக்காண்டி இல்லை, அது என்னோடய ஓன் யூஸ்க்காண்டி தான் இருக்கும். ஒன்று இன்னொன்று, லாப நோக்கங்கிறது வந்து எல்லாருக்குமே உண்டானதாக, மனிதனுக்கே உண்டானதாக லாப நோக்கத்தோடு தான் இருக்கும். அதில் ஒரு சில பேர் வந்துட்டு கொஞ்சம் நியாயமாக நடக்கணும்னு நினைப்பாங்க. அதை இப்படி நடந்தால் நல்லாயிருக்கும், லைஃப் லாங் பண்ணலாம். இந்த தொழிலெலாம் எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் வந்து இருந்திருக்காங்க, காணாமலே போயிருக்காங்க. அதுக்கெல்லாம் காரணம் அவங்க கஸ்டமர்கிட்ட வச்சுருக்கிற நடைமுறை விஷயங்கள்.
அதை வந்து ஒருத்தவங்க ஒரு குறையாக சொல்கிறாங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் சரி பண்ணி கொடுக்க தான் பார்க்கணும், முயற்சி பண்ணணும். பிரச்சனை வராமலாம் தொழில் பண்ண முடியாது. அதை வந்து சொல்லும் பொழுதே நாங்கள் இப்போ என்ன பண்ணுவோம்னா, ஒரு பப்பி எடுக்கிறாங்கன்னா அதோட அம்மா அப்பா அந்த பப்பியோட சாப்பாடு அது என்ன கண்டிஷன் ஆக்டிவாக இருக்கா எல்லாத்தையும் நாங்கள் சொல்லி அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். இதுதான் அப்படி, ஏன்னா லைவ் அனிமல்ஸுக்கு வந்துட்டு வாரண்டி கேரண்டிலாம் கொடுக்க முடியாது. இத்தனை வருஷம் வரைக்கும் அது இதாக இருக்கும், இவ்வளோ நாள் வரைக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இங்கேருந்து நம்ம கொண்டு போய் வேறு வகையான சாப்பாடு அவங்க மாற்றி வச்சாலே அது லூஸ் மோஷன் போயிடும், ஃபீவர் வரும். இப்போ அந்த மாதிரிலாம் வர்றப்போ அது அடுத்த ஸ்டேஜ் கிரிட்டிக்கலாக போவோம். உடனே அவங்க எங்களை சார்ஜ் பண்ணுவாங்க, இவங்க கொடுத்த பப்பி சரியில்லாம்பாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னே சொல்ல மாட்டாங்க, ஆனால் நாங்கள் கைடன்ஸ் கொடுத்து அனுப்புவோம். வர்றாங்க அப்படியே பப்பியை கொண்டு வந்து கொடுக்குற அளவுக்கு நாங்களும் மோசமான ஆட்களில் கேள்வியே கேட்காம வாங்கிட்டு போகிற அளவுக்கு கஸ்டமரும் ஒன்றும் தெரியாது அவங்களாம் கிடையாது. ஆமாம், இப்போ நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஸோ டாய் ப்ரீடும் நிறையா இருக்குது, லேபர் டாக் இருக்குது, அடுத்து பக் இருக்குது, அடுத்து பொமேரியன் இருக்குது. ஸோ அதோட குவாலிட்டி அது வந்துட்டு என்னென்ன மாதிரி? டாய் ப்ரீட்ஸை பொறுத்தளவுக்குப்பா லேப் வராது, லேப் வந்துட்டு லேப் டாய் ப்ரீடில் வராது. ஆக்சுவலாக அது வந்துட்டு எப்படின்னு கேட்டால் மீடியம் சைஸ் டாக்ல தான் வரும். டாய் ப்ரீட்ஸுன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த நீங்கள் சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்தியன் ஸ்பிட்ஸு, பொமரேனியனு, லாசாப்ஸோ, ப்ளஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிட்ஸூ, இதெல்லாம் டாய் ப்ரீட்ஸில் வரும். டாய் ப்ரீட்ஸில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து நாளைக்கு ஒரு ஸ்டட் பண்ணி ஒரு குட்டி பர்த்தில் வந்து பிரச்சனை இருக்கும், அந்த மாதிரி வரும். வளர்க்குறதில் எந்த பிரச்சனையும் வராது. பொதுவாக ஹேர் அதிகமாக உள்ள பப்பீஸ் வாங்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் மெயின்டெனன்ஸ் கூட இருக்கும். ஹேர் ஃபால் கம்ப்ளைண்ட்டுங்கிறது எல்லா டாகுக்கும் வரும். ஆனால் ஸ்மூத் கோட்டில் வாங்குறப்போ முடி கம்மியாக இருக்கிற மாதிரியான டாகுகள் வாங்குறப்போ அது கீழே கொட்டியிருக்கதே உங்களுக்கு தெரியாது, அதனால் பெரிய இன்ஃபெக்ஷன் வராது. இப்போ ஷெப்பர்டு, செயின்ட் பெர்னார்டு இந்த மாதிரி வந்துட்டு ஹேர் அதிகமாக உள்ள டாக்ஸ் எல்லாம் வாங்குறப்போ அந்த ப்ராப்ளம் வரும். ஸ்டார்டிங் ப்ரைஸாக தான்ப்பா குவாலிட்டியை பொறுத்த அளவுக்கு இருக்குது. இப்போது பொமரேனியனை பொறுத்த அளவுக்கு 4,000-4,500 ரேஞ்சில் இருக்குது. லேபர்டாரை பொறுத்த அளவுக்கு 12,000-15,000 ஃபிஃப்டீன் வரைக்கும் வந்துருச்சு. முன்னாடி 5,000-6,000 கொடுத்தா இப்போ கொஞ்சம் ரேட் இன்க்ரீஸ் ஆகிருக்கனால அந்த ரேஞ்சுக்கு வந்துருச்சுப்பா. ஓகே, ஸோ இப்போ பொதுவாக வந்துட்டு எல்லா டாக்குமே ஃபுட் மெயின்டைன் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ பொதுவாக எல்லா டாக்குமே என்னென்ன மாதிரியான ஃபுட் வெரைட்டிஸ்? நிறைய வெரைட்டிஸ் கொடுக்கலாமியா. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தவங்க அந்த குட்டி வந்து பிறந்ததுலேருந்து அவங்க என்ன ஃபாலோ பண்ணாங்க, குறைஞ்சபட்சம் இப்போ நாங்களாம் என்ன பண்ணோம்னா 25 டேஸ் 30 டேஸ் வரைக்கும் மதர் ஃபீடில் தான் அது இருக்கும். மதர் ஃபீடு பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதே ஒரு டைம் டிவார்ம் பண்ணிவிட்டு, டிவார்மிங் கம்பல்சரியாக பண்ணணும். பண்ணிவிட்டு அடிஷ்னல் ஃபீடு வந்து நாங்கள் பண்ணுவோம். அடிஷ்னல் ஃபீடுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செரலாக் வைப்போம், இது பார்த்திங்கன்னா லாக்டோஜன் ஆரம்பிப்போம் குழந்தைகள் கொடுக்குற மாதிரி தான். அப்புறம் இந்த நிறைய ஸ்டார்டர் ஃபுட்ஸ் வரும், இந்த பெடிகிரியில் ப்ரோன்னு ஒன்று வரும், ட்ரூல்ஸில் ஃபோக்கஸ்னு ஒன்று வரும், ராயல் கெனியில் மேக்ஸி ஸ்டார்டர்னு, இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா நல்லா பாயில் வாட்டரில் ஒரு ஹாஃப் அன் அவர் ஒன் ஹவர் சோக்கானதுக்கு அருமேட்டு அதையும் வந்து ஒரு லிக்விட் ஃபார்மில் கொடுப்போம். ஸோ இதெல்லாம் அடிஷ்னலாக நாங்கள் ஃபீட் பண்ணுறது, அதை சொல்லி தான் கஸ்டமருக்கு நாங்கள் கொடுப்போம். ஆமாம், கொடுக்கக்கூடாது அப்படின்னா என்னென்ன கொடுக்கக்கூடாதுங்கிறது மீன் கொடுக்கக்கூடாது, அது முள்ளோட கொடுக்கலாம், மீன் கொடுக்கக்கூடாது, முள்ளோட கொடுக்கக்கூடாது. ஸ்வீட்டு அதெல்லாம் தரக்கூடாது. ஸ்வீட்டு வந்து ஹைலி ஸ்வீட்டட் ப்ராடக்ட் கொடுக்கக்கூடாது. அதே மாதிரி வந்துட்டு இந்த வீட்டில் மிஞ்சி இருக்கிற அந்த கார குழம்பு, மீன் குழம்பு இந்த மாதிரிலாம் தர வேண்டாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆனியனு அந்த வெரைட்டி, கார்லிக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுப்பா. பொதுவாக டிசீஸ் அப்படின்றது எல்லா விலங்குகளுக்கும் மனிதர்களுக்கும் வரக்கூடிய ஒரு நார்மலான ஒரு விஷயம். ஸோ நாய்களுக்கு வரக்கூடிய முக்கியமான டிசீஸ், ஸோ இப்படிலாம் பார்த்துக்கிட்டா வராது, இப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயம்னா, பப்பீஸ்க்கு முதல்ல சொல்லிடுறேன். பப்பீஸை பொறுத்தளவுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாப்பாடை மாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறப்போ ஒரு 7 நாள் டைம் வேணும். ஓகே, அப்படின்றப்போ ஃபஸ்ட்டு அந்த சாப்பாடை கொடுத்து பார்க்கணும், லூஸ் மோஷன் போகுதா வாமிட் பண்ணுதான்றதை பார்த்துடணும். ஏன்னா அது பிறந்ததுலேருந்தே ஒரு சாப்பாடு சாப்பிட்ருந்துருக்கோம், திடீர்னு நீங்கள் ஒரு சாப்பாடு மாற்றுறீங்க அப்படிங்கிறப்போ ஒரு டைம் வேணும், அந்த ஸ்டொமக் அதை வந்து அக்செப்ட் பண்ணணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அதுதான் இப்போ முதல்ல வந்து பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும்னா, நீங்கள் டிஃப்ரெண்ட்டான சாப்பாடை 4 வேளைக்கும் 4 வகையான சாப்பாடு வைப்பீங்க, உங்களுக்கு தெரிஞ்சதாக நீங்கள் வச்சுருவீங்க, அதுதான் அதுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கும். அடல்ட்டை பொறுத்தளவுக்கு மோஸ்ட்லி எல்லா சாப்பாடும் சாப்பிடுங்க. ஆமாம், ஓகே. ஸோ முக்கியமாக வந்துட்டு இந்த ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க டாக் வாங்கணும் அப்படின்னா. ஸோ ப்ராப்பராக இந்த மெடிசன்லேருந்து எப்படி மெயின்டைன் பண்ணணும்னா, பொதுவாக பப்பீஸில் 4 டைம் சாப்பாடு வைக்கணும், 2 டைம் வந்துட்டு அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மல்டி விட்டமின் டானிக் ஏதாவது நீங்கள் ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும். இயர்லி ஒரு 4 டைமாவது வேக்சின், ஃபஸ்ட்டு வருஷம் மட்டும் 4 வேக்சினேஷன் பண்ணி பக்கா பண்ணி வச்சுனோம். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் ஒரு வேக்சின், 1 டைமா
ட்வெண்ட்டி ஒன் டேஸ் ஆஃப்டர் அந்த மாதிரி கணக்கு வச்சுக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு வேக்சினேஷன்றது வந்து பார்த்தீங்கன்னா பிஃபோர் 46 டேஸு, 46 நாளைக்கு முன்னாடி வந்துடும். அதுலேருந்து 21, அதுலேருந்து 21 அப்படி தான் கால்குலேட் பண்ணி ஒரு 100 டேஸ்க்குள்ளே எல்லா வேக்சினேஷனும் பண்ணிவிடுவீங்க. அது அந்த இயருக்கே ஓகே. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் வந்துட்டு ஒரு ஏஆர்வி ஒரு கம்பைன்டு வேக்சின் ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிருபா டாக் ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மதுரையில் வந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அதர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் எந்த மாதிரி டெலிவரி பண்ணுறீங்க? ஸோ கஸ்டமரோட அப்ரோச் எப்படி இருக்குது? ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்கும் நீங்கள் டெலிவரி பண்ணுறீங்களா? ஆமாம், எல்லா டிஸ்ட்ரிக்கும் பண்ணுறோம், அதர் ஸ்டேட்டுக்கு கூட பண்ணுவோம். ஆமாம், இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம பழைய ஆளுங்கிறதுனால எங்களுக்கு டீலர்ஸ் தான் ஜாஸ்தி, கஸ்டமரை காட்டிலும் டீலர்ஸ் ஜாஸ்தி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒரு லாட்டாக எடுப்பாங்க. இப்போ என்கிட்ட ஒரு ஃபாதர் மதரை வந்து மேட் பண்ணி ஒரு ஒரு லாட்டு குட்டியை போட்டிருக்கு அப்படின்னா அதை அப்படியே மொத்தமாக எடுத்துருவாங்க. அதெல்லாம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா பப்பி பேஸ்கெட்னே விற்கும். அந்த பேஸ்கெட்டை வாங்கி ஒரு பேஸ்கெட்டுக்கு ஒரு பப்பி, சைஸ் பெருசாக இருந்தால் சைஸ் சின்னமாக இருந்துச்சுன்னா 2 பப்பி, இந்த மாதிரி வந்துட்டு வச்சுட்டு அதை ஒரு கீழே ஒரு வெட் கிளாத்து ஏதாவது ஒன்று நாங்கள் பண்ணிவிட்டு டிரான்ஸ்போர்ட்டில் வந்து பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருவோம். அவங்களும் அது ஒன்றும் ஆகாது. ஆமாம், அதிகபட்சம் ஒரு பப்பீஸ் வந்து ஒரு 6 ஹவர்ஸில் போய் சேர்ற மாதிரியான இடத்துகளுக்கு தான் நாங்கள் கொடுப்போம். அப்படி இல்லாட்டினா ஓன் வெஹிக்கிள் வச்சுருக்கோம், அதிலே கொண்டு போயிட்டு நாங்கள் 2 டைம் ஃபீட் பண்ணியே கொண்டு போவோம் அதை. ஆமாம், ஏன்னா இப்போ நிறைய பேர் வந்துட்டு வேறு வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் இருப்பாங்க. ஸோ மதுரைக்கு வர முடியாத சுச்சுவேஷனாக இருக்கும். ஸோ ஃபோன் மூலியமாகவே உங்களுக்கு ஆர்டர் போட்டால் நிறையா வரும். இப்போ இந்த யூடியூப் நீங்கள் போடுறீங்க, இந்த வீடியோஸ் பார்க்குறாங்க, பார்த்துட்டு கஸ்டமருக்கு டைரெக்டாக என் நம்பர் வந்துடும். அவங்க எனக்கு கால் பண்ணுறப்போ நான் அதை வீடியோ காலில் காமிப்பேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பப்பீஸ் ஃபாதர் மதர் பப்பீஸோட வீடியோ அப்படின்னு காமிப்பா. அவங்க அதில் செலக்ட் பண்ணி ஒரு பப்பி அனுப்புவாங்க, இந்த பப்பி எனக்கு வேணும்பாங்க, ரேட்டு சொல்லுவோம், ஓகேன்னா அக்கௌண்ட்டில் பணம் அனுப்பி விட்ருவாங்க, நாங்கள் உடனே இங்கேருந்து வச்சு விட்ருவோம். இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ யங்ஸ்டர்ஸ்லேருந்து நிறைய பேர் நாங்களும் வந்துட்டு நியூவாக வந்துட்டு டாக் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையில் இருக்காங்க. ஸோ புதுசாக ஒரு டாக் ஃபார்ம் ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஸோ அவங்களுக்கு உங்கள் சார்பாக என்ன அட்வைஸ் சொல்லணும்? பொறுமை தான் முதல்ல வேணும். ஆமாம், சகிப்புத்தன்மை வேணும்,